நாங்கள் எவ்வளோ மரியாதையாக ஓட்டை கட்டிட்டு உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறோம். இதுதான் திமுக. அதிமுக மேடையில் எப்படி நடக்குது பார்த்தீங்களா? அந்த அம்மா மேலே உட்கார்ந்துருப்பாங்க. 15 வேட்பாளர்கள் கீழே தரையில் ஒரு மேடை போட்டு அடிமை மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. எழுந்திரிச்சு எப்படி கம்பீரமாக கும்பிட்டாங்க பாருங்க. அந்த மேடையில் எப்படி தெரியுமா, எப்படி தெரியுமா கும்பிடுறாங்க? மேடையில் மட்டும் இல்லைங்க, சட்டமன்றத்திலே அந்த நிலைமை தாங்க. ஓபி இருக்காரு பாருங்க, சேர் இல்லாமே உட்கார்ந்துரு பாருங்க. சேர் இல்லாமே சேரே இருக்காது உட்கார்ந்துருப்பாரு. இது அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும் நம்ம. இது தமிழ்நாடுடைய சுயமரியாதை எந்த அளவிற்கு கேவலப்படுத்தப்பட்டிருக்கு, கொச்சப்படுத்தப்பட்டிருக்கு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து இல்லடான்னு நெஞ்சு நிமிர்த்தி சொல்றோம். இன்னைக்கு இருக்கா இந்த ஆட்சிகளை அடிமைகளாக, கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய நிலையில ஒரு ஜெயலலிதா ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு ஃபேன் போடுறோம், சமதளமா இருக்கு, திரும்ப தூக்கிங்கிறோம். அதான் இவங்க இலவசங்கிற பேர்ல எல்லா மந்திரிகளும் கொடுக்குறது. இப்ப மின்சாரம், மின்சாரத்தில் யாரு நத்த விசாரணை, அதாவது சுலோ விசாரணை. நத்தை எப்படி போகும், சுலோவா தானே போகும், அது சுலோ விசாரணை.